வல்ல நாடா இல்ல திருச்செந்தூர் கடலை இங்க வந்து வல்ல நாட்டிலே அலைகடலை திரண்டு நிற்கிறதா? இதைத்தான் ஜனசமுத்திரம் என்பார்களே, அதுதானா இது? இந்த பழனிசாமி பன்னீர்செல்வம் துரோக கும்பலை முடிவுக்கு கொண்டு வர இங்கே நீங்கள் கூடியிருக்கின்றீர்கள். நமக்காக நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் சொன்னது, தனது பதவியையும் துச்சமென மதித்த இன்றைக்கு நமக்காக பதவியை பழனிசாமியிடம் பழிவு கொடுத்திருக்கிறார் உங்களது சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் சுந்தரராஜன் அவர்கள். அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இந்த ஆட்சி யாரால் தொடர்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் சொன்னதால் தான் இந்த ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் துரோக சிந்தனையுடன் பழனிசாமியும் பன்னீர்செல்வம் செயல்பட்ட காரணத்தினால் மோடியோடு கைகோர்த்து கொண்டு நம்மை ஒழிக்க திட்டம் தீட்டியதால் நாம் அவர்களை எதிர்த்து நிற்கிறோம். தமிழ்நாட்டு மக்களாகிய உங்களுக்கும் அம்மாவின் தொண்டர்களுக்கும் தவிர வேற யாருக்கும் தலைவணங்க மாட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். மோடி அல்ல, மோடியோட டாடி வந்தாலும் நாம் அதற்கெல்லாம் பயப்பட மாட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். நம்மை மிரட்டி பார்க்கிறார்கள். இவர்களுக்கு இந்த தேர்தலோடு முடிவு கட்ட நீங்கள் அனைவரும் பரிசுப்பட்டு சின்னத்திலே வாக்களித்து நம்மை வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏற்கனவே போன மாதம் நடந்த பாராளுமன்ற தேர்தலும் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலிலும் பழனிசாமி கம்பெனி மண்ணை கவ போகிறது என்பதை தெரிந்து கொண்டதால் தான் அவர்கள் நமது 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த நோட்டீஸ் பழனிசாமியை இந்த தேர்தலோடு நாம் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த துரோகத்தை வீழ்த்த நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இனி தமிழகத்திலே எந்த ஒரு அரசியல்வாதியும் துரோகம் என்பதையே எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு செய்ய வேண்டும் இந்த தேர்தலோடு. இன்றைக்கு தமிழ்நாடு வீரமிக்க இந்த தமிழ்நாடு இன்றைக்கு பன்னீர்செல்வத்தின் துரோகத்தால் பழனிசாமியின் துரோகத்தால் டெல்லியிடம் நாம் நமது உரிமைகளை இழந்து நிற்கின்றோம். மீண்டும் தமிழகம் தலை நிமிரவும், நமது தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தமிழகம் என்றென்றைக்கும் சிறந்த மாநிலமாக திகழ, நம் தமிழர் வாழ்வு மலர, இங்கே வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொடுக்க விவசாயிகள், வியாபாரிகள், மாணவர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்கள், அதுபோல மோடியின் தவறான பொருளாதார கொள்கையால் GST வரிவிழிப்பால் இன்றைக்கு மூடி கிடக்கின்ற ஆலைகளை எல்லாம் மீண்டும் திறக்க, தமிழகத்திலே எல்லா பகுதிகளிலும் நீர்நிலைகளை பாதுகாத்து நீர் மேலாண்மையை பாதுகாத்து தமிழகம் விவசாயத்திலே செழிக்கவும் அனைத்து தொழில்களிலே மீண்டும் வளர்ச்சி உறவும் ஒரு சிறந்த மாநிலமாக உருவாக்கவும் லஞ்ச லாவண்யம் ஊழல் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்ற நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். இந்த தேர்தலிலே நீங்கள் பரிசுப்பட்டி சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நமது அருமை சகோதரர் சுந்தரராஜ் அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் துரோகத்தை வேரோடு வீழ்த்த நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நமது வல்லநாடு பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும். வல்லநாடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சித்த மருத்துவ பிரிவுக்கு தனி கட்டிடம் கட்டி தரப்படும். வல்லநாடுக்கும் அகரம் கிராமத்திற்கும் இடையே உள்ள இணைப்பு பாலம் அமைத்து தரப்படும். அகரம் கிராமத்தில் விளையாட்டு மைதானமும் நூலகமும் அமைத்து தரப்படும். வசவப்பபுரம் வழியாக சென்னல்பட்டி செல்லும் பாதையில் மருதூர் மேலக்கால் வடிகால் இணைப்பு பாலம் அமைக்கப்படும். அனந்த நம்பி குறிச்சி கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் சமுதாய கூடமும் மயான சாலையும் அமைத்து தரப்படும்.
குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி இந்த பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் அனைத்துக்கும் சுற்றுச்சுவர் அமைத்து தரப்படும். வல்லநாடு கஸ்பா ஊராட்சியில் வல்லநாடு கீழ்ப்பகுதியில் புதிய அங்கன்வாடி மையம் திறக்கப்படும். முத்தாலங்குறிச்சி கிராம குளம் துர்வாரப்பட்டு சீரமைக்கப்படும். முத்தாலங்குறிச்சி பொந்தன்மொழி மார்க்கத்தில் கிராம சாலைகள் அமைத்து தரப்படும். அதுபோல நமது வட வல்லநாடு ராஜாங்குளம் துர்வாரப்படும். மருதூர் கீழக்கால் மணக்கரை கிராமத்தில் விவசாயிகள் நலனுக்காக புதிய தடுப்பணை ஒன்று கட்டப்படும். மருதூர் கீழ்கால்வாய் நானல்காடு மணக்கரை முத்தாலங்குறிச்சி ஆகிய இடங்களில் படித்துறை அமைத்து தரப்படும். சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த வல்லநாடு பகுதியில் வெள்ளி மான்கள் அதிகமாக இருக்கின்றன. அதை பாதுகாத்து சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். வெள்ளையத்தேவன் நினைவு மண்டபம் உள்ள பகுதி மேம்படுத்தப்பட்டு சுற்றுலா முக்கியத்துவம் உள்ள இடமாக மாற்றப்படும். அனல் மின் நிலையங்கள் காற்றாலை மின் உற்பத்தி நிறுவனங்கள் உட்பட பல தனியார் நிறுவனங்கள் இந்த தொகுதிக்குள் இருக்கின்றன. ஆனால் உள்ளூர் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு உரிய வேலைவாய்ப்பு இல்லை வழங்கப்படுவதில்லை. எனவே தொகுதிவாசிகளுக்கு வேலை வாய்ப்பில் முன்னரே வழங்கும்படி இந்நிறுவனங்களுக்கு அழுத்தம் தரப்படும். இவை யாவும் உங்களால் அம்மா அவர்களின் ஆட்சியை அமைத்து நாங்கள் நிச்சயம் செய்து தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கோரிக்கொள்கின்றேன். நமது தமிழ்நாடு வீரம் நிறைந்த பூமி. எந்த கொம்பனுக்கும் நாம் அடிபணிய மாட்டோம் என்பதை எடுத்து காட்டுகின்ற விதமாக நம்மை மிரட்டி பார்ப்பவர்களை இந்த தேர்தலோடு ஓர ஓர விரட்டுவதற்கும் துரோகிகளை பாடம் புகட்டுவதற்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெற்று உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் ஆர். சுந்தரராஜ் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.